தயவுசெய்து இனிமேல் நீங்கள் யாராவது கேட்டாங்கன்னா ஈஸ்டர் சண்டேன்னு சொல்லாதீங்க, ரெசரெக்ஷன் சண்டேன்னு சொல்லுங்கள். உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஏன் கேட்டிங்கன்னா, தெர் இஸ் அ ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் தட். ஒரு கிரேக்க கடவுள், கிரேக்க அதாவது பாபிலோனிய கடவுள், கிரேக்க கடவுள் இஷ்தார்னு ஒரு தேவதை, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சபையாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நான் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இஷ்தார், இஷ்தார்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய இனப்பெருக்கத்திற்காக அவர்கள் ஜெபிக்கக்கூடிய பலி கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை இஷ்தார். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் யோனாவுடைய புத்தகம் நம்ம தியானித்தோம், எத்தனை பேர் இந்த படிச்சிங்கன்னு தெரியல. யோனா புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பாபிலோனியர்கள் வந்து எதனால் அந்த 40 நாள் யோனாவுக்கு ஆண்டவர் டைம் கொடுத்தாரு, ஏன் அந்த 40 நாள் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எதற்காக ஒரு வாரம் சொல்லாமல் ஒரு ரெண்டு வாரம் சொல்லாமல் ஏன் 40 நாள் டைம் கொடுக்கப்பட்டது அப்படின்லாம் தியானித்தோம். அது தெரியாதவங்க திரும்ப அதை பார்த்து, ஐ திங்க் அந்த நோட்ஸ் ஆர் தேர், யூ கேன். இப்போ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த இஷ்தார் தேவதையை கும்பிடுறது எதுக்கு கும்பிடுவாங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தைக்காக அந்த தேவதைகிட்ட போய் பலி கொடுத்தாலோ ஜபிச்சாலோ குழந்தை கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை, ஓகேங்களா. இப்போ என்ன நடந்துச்சு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டார், 3வது நாள் உயிர்த்தெழுந்துட்டார். அந்த உயிர்ப்பு அப்படிங்கிறத வந்து ஒரு புதிய ஜீவன், ஒரு புது உயிர் வந்ததுங்கிறத ஒப்பிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த இஷ்தார் தேவதைக்கு ஒரு கதை உண்டு. அந்த கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இஷ்தார் தேவதை வந்து அவருடைய கணவன் மரித்து போகிறான், அந்த கணவன் மரித்து போன கணவனை அவனுடைய உயிரை மீட்டெடுக்கணும்னு சொல்லி இந்த இஷ்தார் தேவதை வந்து பாதாளத்தில் இறங்கி போகிறாங்க. பாதாளத்தில் இறங்கி போகும்போது 40 நாள் ஒவ்வொரு ஃபேஸாக போய் கடைசியில் 40வது நாளில் அவர்கள் அங்கே போய் அந்த மரணத்தின் தூதுவனோடு சண்டை போட்டு ஜெயித்து அந்த அம்மாவுடைய உயிரை கொடுத்து அவர் கணவனுடைய உயிரை மீட்டெடுத்ததாக கதை. இட்ஸ் ஆல் ஸ்டோரி, மித், சரிங்களா. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த அம்மா இஷ்தாருடைய கதையை கொண்டு வந்து ஜீசஸ் உயிர்த்ததோட கனெக்ட் பண்ணி ஈஸ்டர் ஃபெஸ்டிவல்னு ஆக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கோங்க, சபையில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் ஈஸ்டர். ஏன் நான் எனக்கு தெரியணும் இல்லையா, வை ரிசரக்ஷன் ஹேஸ் கனெக்ஷன் வித் ஈஸ்டர். எதுக்கு ஈஸ்டர் ஈஸ்டர்னு சொல்கிறாங்க, ஈஸ்டர் அப்படின்னு அதிலிருந்து வந்தது தான் ஈஸ்டர் எக்கு, ஈஸ்டர் பன்னி. ஈஸ்டருக்கும் எக்குக்கும் என்ன கனெக்ஷன் என்றால், ஏனென்றால் அன்னைக்கு புது உயிர் வருது, அன்றைக்கு புதிய உயிர் கிடைக்கும். அப்போ நீங்கள் தேடி பிடிக்கணும். இப்போ வச்சுக்கோங்களேன், எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு கரு உருவாகுமா உருவாகாதா, நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓடி போய் கண்டுபிடி, உனக்கு முட்டை கிடச்சிட்டா அப்போ உனக்கு குழந்தை கிடச்சிரும். இதெல்லாம் இருந்த இந்த கதையாக நடந்த விஷயங்களை கிறிஸ்துவத்துக்குள்ளே கொண்டு வந்து புகுத்திட்டாங்க. ஆகையினால தான் ரெசரக்ஷன் சண்டேயே ஈஸ்டர் சண்டேன்னு பேரை மாற்றினாங்க. தெரிந்து வைத்து கொள்ளுங்கள், இனிமேல் யாராவது ஈஸ்டர் சண்டேன்னு சொன்னாங்கன்னா உயிர்ப்பின் ஞாயிறுன்னு சொல்லுங்கள், ரெசரக்ஷன் சண்டேன்னு சொல்லுங்கள்.